I'm Dr. Umapathy. I'm the Chief Medical Officer heading Athulya. Athulya is the one which gives a premier care for the seniors. Okay. The senior citizen is the one who gives care for the India la pathina naanga dhaan largest ipothukku 250 bed vechirukom enga kitta pala state la irundhu pala district la irundhu vandinga irukanga enga care pathina daily vandu day to day care vandu avangalukku kaalila vandu avangaludaiya medical check up pandrathu vitals alla check pannuvom bp check pandrathu temperature check pandrathu sugar check pandrathu இதெல்லாம் ரெகுலராக டெய்லி பண்ணுவோம். இதில் ஏதாவது ஒன்று அப்நார்மலாகவோ சப்நார்மலாக தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணிப்போம். இதில் என்ன எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா, இப்போ ஒரு டாக்டரை பார்த்துட்டு போனாங்கனாக்கா 2 மாதத்துக்கு ஒரு தடவை 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்கக்கிட்ட மறுபடியும் செக்அப் போவாங்க. இங்கே எங்ககிட்ட டெய்லி நாங்கள் மானிட்டர் பண்ணுறதுனால அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது பிபியை கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் டயட் வந்து எங்ககிட்டயே டயட்டிஷியன் இருக்கிறதும் எங்ககிட்டயே வந்து ஃபுட்டு அண்டு ஐ மீன் வி ஹாவ் அ ரெஸ்டாரண்ட் ஹியர் இட் செல்ஃப் வேர் தே மேக் ஆல் லெவல்ஸ் ஆஃப் சுகர்னால் சுகர் கம்மி பண்ணி கொடுக்குறது, சால்ட்னாக்கா சால்ட் கம்மி பண்ணி கொடுக்குறது பிபிக்கு. ஸோ அதனால் ரொம்ப நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் எங்களால் டயபெட்டிஸையும் ஹைப்பர் டென்ஷனையும். ஓகே, இதை தவிர்த்து டெய்லி நமக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. தினம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து டெய்லி அவங்கள என்கேஜ் பண்ணுறது, அதாவது அவங்களுடைய மெமரி வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா டிமென்ஷியா ரொம்ப காமன் ஓல்ட் ஏஜில். ஸோ ஓல்ட் ஏஜில் டிமென்ஷியா காமனாக இருக்கிறதுனால அது இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்காக டெய்லி அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணுவோம். அந்த ஆக்டிவிட்டீஸ் என்கேஜ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல மொபைலாக இருக்கிறவங்களை கொண்டு வந்து குரூப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். மொபிலிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரூமில் போய் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு மூடு நல்லா நல்ல மூடு இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும், ஆன்சைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து குறைக்க செய்யும். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் ஃபிசியோதெரப்பி எங்களுக்கு ரவுண்ட் த கிளாக் இருக்காங்க. ரவுண்ட் த கிளாக் ஃபிசியோதெரப்பி அப்படின்னாக்கா ரூமுக்கு போய் பண்ணுறது, யார் யாருக்கு என்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி கொடுக்கணுன்ற மாதிரி முதல்ல ஃபிசிக்கல் அசிஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க. இந்த ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுல வந்து எங்ககிட்ட நிறைய போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேஸ்லாம் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு, நீ சர்ஜரி அப்புறம் ஹிப் சர்ஜரி இதெல்லாம் பண்ணிவிட்டு 4-5 நாள் கழிச்சு எங்ககிட்ட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேருக்கு வருவாங்க. இவங்களுக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து அவங்கள நடக்க வச்சு இது வந்து ஷார்ட் டேர்மாக எங்ககிட்ட தங்குவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. லாங் டேர்மாக இருக்கிறவங்களுக்கு ரெகுலராகவே எக்ஸசைஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த ஃபிசியோதெரப்பி கொடுக்குறதுல வந்து அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர் பெட்ரிடராக வந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி பண்ணுறதெல்லாம் வந்து எழுந்து நடக்க முயற்சி பண்ணி அவங்களாவே அவங்களுடைய வேலைங்களெல்லாம் யாரையும் டிபெண்ட் ஆகாமல் செய்கிறாங்க. ஓகே, மீரா வந்து எல்டர்ஸ் வந்து காதல் வந்து ரொம்ப கஷ்டமான ஜீடியாட்ரிக்ஸ் என்றது வந்து ஒரு பீடியாட்ரிக் மாதிரி தான். நம்ம ஒரு குழந்தைங்களை எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் வந்து பெரியவங்களையும் பார்த்துக்கணும். குழந்தைங்க நிறைய வாட்டி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி இவங்கெல்லாம் இந்த முதிர் காலத்தில் வந்து அவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்தவங்க, நிறைய நாலேஜ் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சிஇஓஸ் ரிட்டையர்டு டைரக்டர்ஸுங்க டாக்டர்ஸுங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களே ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. ஸோ அவங்களுக்கு கேர் கொடுக்கறது கொஞ்சம் கடினம், பட் அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நர்சஸ் வச்சுருக்கோம், நிறைய நர்சஸ் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம், கேர் டேக்கர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இவங்களும் அவங்க கூடவே இருந்து அவங்க கூடவே ஒன்றா பேரன் பேத்தி பிள்ளைங்க மாதிரி இருந்து அவங்களோட பழகி அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இவங்களை ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னாக்கா குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். நிறைய விஷயத்தில் குழந்தைங்களுக்கு சரியாக நடக்க வராது, நம்ம கை பிடிச்சி நடக்க வைக்கிற மாதிரி அவங்க எழுந்து நடந்து போகும்போது நடக்கிறதுக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லை, எங்ககிட்ட இந்த ஸ்பெஷல் இதெல்லாம் என்னென்னாக்கா பெட்ஸ் இருக்குது. இந்த பெட்டை வந்து அவங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருந்தால் அதை இன்க்ளைன் பண்ணலாம், அதை இறக்கலாம், கொள்ளலாம். சைடு ரெயில்ஸ் இருக்குது அவங்க விழாமல் பாதுகாத்துக்கிறதுக்காக, அவங்க சட்டுன்னு இறங்காமல். கால் பெல் சிஸ்டம் இருக்குது, இந்த கால் பெல் அடித்தாக்கா நம்மக்கிட்ட அங்கேயே கேர்டேக்கர் இருந்தால் உடனே வந்து பார்ப்பாங்க, இல்லைனாக்கா சிஸ்டமில் பார்த்த உடனே அந்த ரிங்டோன் கேட்ட உடனே அங்கே ஊருக்கு போய் உடனே ஹெல்ப் பண்ணி அவங்கள பாத்ரூம் கொண்டு போ. இது வந்து
ஃபால் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ விழுந்தாக்கா அது ரொம்ப நிறைய மொர்டாலிட்டி நாங்கள் பார்த்துருக்கோம், விழுந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் டெத் ஆகிறது அது ஹீல் ஆகாமல். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கால் பெல் சிஸ்டம் வச்சுருக்கோம். இப்போ நம்மளுடைய ஃப்ளோர் எல்லாம் நான் ஸ்லிப்பரி ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நான் ஸ்லிப்பரி ஃப்ளோர்ஸ், எல்லா ரூம்ஸு எல்லா ஃபெசிலிட்டியுமே நான் ஸ்லிப்பரி ஃப்ளோர்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஃபால் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு சரியாக காது கேட்காது, கண் பார்வை மங்கலாக இருக்கும். ஸோ அதனால் லைட் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல லைட் வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறமா காது கேட்காதவங்களுக்கு அங்கே வந்து யாராவது ஒரு அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி, அவங்கக்கிட்ட கத்தி பேசுகிற மாதிரியோ இல்லை அவங்க கூடவே இருந்து அவங்க சைகைகளில் புரிஞ்சிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பார்வையும் காது கேட்காத உழறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, நாட் ஓன்லி நான் ஸ்லிப்பரி ஃப்ளோர்ஸ். ஸோ இங்கே நான் ஸ்லிப்பரி ஃப்ளோர் எல்லா ஃபெசிலிட்டிலையும் உண்டு, எல்லா ரூம்லேயும் உண்டு. எந்த மாதிரி அது சார்ஜஸ் டிபெண்ட் அப்பான் த ரூம் சைஸு, அப்புறம் அவங்களுக்கு என்ன கேர் கொடுக்கறது அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் டு இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப சிக்காக இருக்கிறவங்களுக்கு அங்கே 24 hours கேர் டேக்கரு நர்சிங் எல்லாம் இருக்கும். ஸோ சார்ஜஸ் வில் டிஃபர். இப்போ டெய்லி ஒருத்தருக்கு ஃபிசியோதெரப்பி வரும், அவங்களுக்கு ஸ்பெஷல் டயட் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், சார்ஜஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் அண்ட் டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த ரூம் அண்ட் த சர்வீஸ் வாட் வி கிவ். ஆமாம், 24 hours நிறைய குரூப்ஸ் இருக்குது, நிறைய கேமராஸ் இருக்குது, எல்லாம் நான் பார்த்துட்டே இருப்போம். தேங்க்யூ சார்.